वेलकम टू स्कूल बेल एंटरटेनमेंट चैनल इन द सीरीज ला नाम प्राइमरी लेवल का फोनिक्स साउंड्स दा पाटिटिरुक्रो एर्कनवे रेंडु लेवल कंप्लीट आयिरुक्कु लेवल 1 ला लेटर सी लेटर के लेटर क्यू अदर्कान साउंड्स अयुम लेवल 2 अदावदु पोन वीडियो ला लेटर एल लेटर एम लेटर एन இதற்கான சவுண்ட்ஸையும் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம மொத்தம் 6 லெட்டர்ஸ்க்கான ஃபோனிக் சவுண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த லெட்டருக்கான ஃபோனிக் சவுண்ட்ஸை பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். மூணு யானை மலை மேலே ஏறி ஒன்றும் பை ஒன்றா போயிட்டு இருந்துச்சான். முதல்ல ஒரு யானை, அது பின்னாடி ஒரு யானை, அதுக்கும் பின்னாடி இன்னொரு யானைன்னு வரிசையாக மலை மேலே ஏறி போயிட்டு இருந்துச்சான். அப்போ முதல்ல மேலே ஏற யானை சொன்னிச்சான், எனக்கு பின்னாடி ரெண்டு யானை வந்துட்டுருக்குன்னு சொன்னிச்சான். ரெண்டாவது இருக்கிற நடுவில் இருக்கிற யானை என்ன சொன்னிச்சான், எனக்கு பின்னாடி ஒரே ஒரு யானை வந்துட்டுருக்குன்னு சொன்னிச்சான். மூணாவதாக வர யானை, அது என்ன சொன்னிச்சுன்னா, எனக்கு பின்னாடி ரெண்டு யானை வருதுன்னு சொன்னிச்சான். ஏன் அப்படி சொன்னிச்சான், யோசிங்க பசங்களா. ஏன்னா அந்த யானை போய் சொல்லிடுச்சான், ஆமாம் அந்த கடைசியாக வர யானை பின்னாடி எந்த யானையுமே இல்லை, இருந்தாலும் அந்த யானை போய் சொல்லிடுச்சு. என்ன இந்த ஜோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஃபோனிக் கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே சொல்லி கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா மெமரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? மறக்கக்கூடாது, ஏற்கனவே சொல்லி கொடுத்த லெட்டரையும் ஞாபகம் வச்சுருக்கணும், இன்றைக்கி சொல்லி கொடுக்குற லெட்டரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இன்னைக்கான லெட்டர் என்னென்னா, லெட்டர் பி, லெட்டர் எஸ், லெட்டர் டி. இதற்கான சவுண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, இதற்கான சவுண்ட் என்னென்னா ப. பீக்கு சவுண்டு ப, பீக்கு சவுண்டு ப. அடுத்த லெட்டர் எஸ், எஸ்ஸோட சவுண்ட் ஸ், எஸ்ஸோட சவுண்ட் எஸ்ஸோட சவுண்ட் ஸ். பாம்பு சத்தம் போடும் இல்லையா, ஸ், அந்த சத்தத்தை தான் நம்ம எஸ்ஸுக்கு கொடுக்குறோம். அடுத்த லெட்டர் டி, டீக்கான சவுண்ட் ட, டீக்கான சவுண்ட் ட், டீயோட சவுண்ட் ட். இது நம்ம சொல்லி பழகலாமா பசங்களா? வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லி பழகலாம். பி, எஸ், டி, ட், பி, ப, எஸ், டி, ட. மறுபடியும் சொல்லலாம் பசங்களா? பி, ப, எஸ், டி, ட். மீண்டும் சொல்லலாம், பி, எஸ், டி, ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றியும் சொல்லி பழகிக்கலாம் பசங்களா. எஸ், பி, ப, டி, ட், எஸ், டி, ட். என்ன பசங்களா, மாற்றி மாற்றி சொல்லி பழகிட்டிங்களா? ஏற்கனவே நம்ம 6 லெட்டர் பார்த்துருக்கோம், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு 3 லெட்டர், மொத்தம் சேர்த்தா 9 லெட்டர்ஸ் வருது. இந்த 9 லெட்டர்ஸையும் நம்ம சேர்த்து படித்தாதான் நம்மளுக்கு பழசும் மறக்காது, இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டதும் ஒரு சுமையாக தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2-3 வாட்டி எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பழகிடும். இப்போ முதல்ல இருந்த அந்த 9 லெட்டர்ஸையும் வரிசையாக படிச்சிடலாம். சி, க, கே, க, கியூ, க, எல், ல், எம், ம், என், ந், பி, ப, எஸ், ஸ், டி. இதை நீங்கள் இன்னும் பயிற்சி செய்யறதுக்கு மாற்றி மாற்றி சொல்லி பழகிக்கலாம். எல்லுக்கு என்ன வரும், கேக்கு என்ன வரும், டீக்கு என்ன பண்ணணும்னு
வரும்ட்டு டக்கு டக்குன்னு அப்படி டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ட்ரில் ப்ராக்டிஸாக இருக்கும். இதற்கான எழுத்து பயிற்சியும் நம்ம எடுத்துக்கலாம் பசங்களா. இதப்ப மாத்தி மாத்தி கூட எழுதி பயிற்சி பண்ணணும். இந்த லெட்டரில் என்ன லெட்டர் விட்டுருக்கோன்னு பாருங்கள். எஸ் எழுதியாச்சு, எம் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, கியூ எழுதியாச்சு, என் எழுதியாச்சு, சி எழுதியாச்சு, கே எழுதியாச்சு. இதில் நம்ம விட்ட எழுத்து என்னென்னா எல் இல். இதே மாதிரியே மாற்றி மாற்றி எழுதி பார்க்கணும். இதில் எது விட்டுருக்கோம் செக் பண்ணுங்க. இதை போல் மாற்றி மாற்றி எழுதி